பிற்கால மாறுதலும் தற்கால விபரீதமும் அறிவு குணம் ரெண்டாலும் வித்யார்த்தி யோகிதாம்சம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பது பூர்வீகர் ஏற்பாடு. பிற்பாடு ஸ்கூல் என்று வைத்துவிட்ட பின் கிளாஸில் ரொம்ப ரவுடித்தனம் பண்ணாமல் இருக்கிறானா என்று பார்ப்பதற்கு மேல் குணத்தை பற்றி பார்க்க வேண்டியதில்லை என்றும், அறிவு குறைவை வைத்தே ஃபெயில் பண்ணுவதென்றும், அதாவது அல்லது முதலிலேயே அட்மிஷன் கொடுக்காமல் இருப்பதென்றும் ஆயிற்று. அதுவும் தற்காலத்தில் மாறி போய் ரவுடித்தனம் பண்ணுகிறவனின் இஷ்டப்படியே அவனுக்கு மார்க் போட்டு விடுவது என்று பயப்படுகிற ஸ்திதிக்கு வந்திருக்கிறது. குணத்தையும் பார்க்க வேண்டாம், அறிவையும் பார்க்க வேண்டாம். எலெக்ஷனில் ஓட் வாங்க யாருடைய ஆதரவு தேவையாய் இருக்கிறதோ அந்த வர்க்கத்தை சேர்ந்த பசங்களாய் இருந்துவிட்டால் போதும், அது ஒன்றுதான் யோகிதாம்சம் என்று ஆகியிருக்கிறது. ஆனால் அப்படி சொல்லிக்கொள்ளாமல் பிற்பட்டவரை முன்னுக்கு கொண்டு வருகிறோம், தாழ்த்தப்பட்டவரை உசுத்துகிறோம் என்று சொல்லிக்கொள்கிறார்கள். இவை அவசியம் செய்ய வேண்டிய காரியங்கள்தான். ஆனால் எதையுமே அளவறிந்தும் முறையுடனும் செய்ய வேண்டும். பொது க்ஷேமத்தையும் சகல ஜனங்களுக்கும் கிடைக்க வேண்டிய நீதி நியாயத்தையும் கவனிக்காமல் செய்தால் அனர்த்தம்தான் ஏற்படும். இன்றைக்கு உள்ள சில சமூகங்களை சேர்ந்த பசங்களின் தாத்தாவும் கொள்ளு தாத்தாவும் ஆதிகால பூர்வீகர்களும் நிறைய கல்வி கற்றபோது வேறு சில சமூகத்தினர் அப்படி செய்யவில்லை அல்லது செய்ய முடியவில்லை என்பதற்காக என்றைக்கோ உங்கள் தாத்தாவும் அவருக்கு தாத்தாவுடைய தாத்தாவும் படிப்பிலே கொடிக்கட்டு பறந்து விட்டார்களோ இல்லையோ, அதனாலே இன்றைக்கு நீங்கள் எத்தனை புத்திசாலிகளாய் இருந்தாலும் உங்களை இரண்டாம் பட்சமாகத்தான் கருதி கலாசாலைகளில் இடம் கொடுப்போம். உங்களை விட தகுதியிலே குறைந்திருந்தாலும் யாருடைய தாத்தா முத்தாத்தா படிக்கவில்லையோ அவர்களுக்குத்தான் இடம் ரிசர்வ் பண்ணி வைப்போம் என்கிறார்கள். இப்படி சொல்வது வேறு எதற்கு பொருந்தினாலும் பொருந்தும், ஆனால் பகுத்தறிவுக்கு எப்படி பொருந்துகிறது என்பது புரியவில்லை. ஆனாலும் தங்களை பகுத்தறிவாளிகளாக சொல்லிக்கொள்கிறவர்கள்தான் இப்படி செய்து வருகிறார்கள். ஆதியிலே நிஜமாகவே ஜன சமூகம் தொழில்களால் ஜாதியாக பிரிந்திருந்த போது அந்த பிரிவினைக்கு ஒத்தாசையாகவே செய்திருந்த கல்வி முறையின் ஏற்பாட்டை ஜாதி கொடுமை என்கிறார்கள். இன்றைக்கு தாங்கள் அறிவு தகுதியை விட ஜாதிதான் முக்கியம் என்று எகத்தாராக ரிசர்வ் செய்வது அதைவிட ஜாதி கொடுமையாக இருந்த போதிலும் இதை முற்போக்கு சமநீதி பகுத்தறிவாளர் கொள்கை என்றெல்லாம் சொல்வது ஆச்சரியமாயிருக்கிறது. பின்னால் இருப்பவரை முன்னால் கொண்டு போவதை யாரும் ஆக்ஷேபிக்கவில்லை. அதற்காக முன்னால் இருப்பவர்களில் தாங்களாகவே முன்னேறக்கூடியவர்களையும் பின்னாலே தள்ளி வைப்போம் என்பதற்குத்தான் ஆக்ஷேபம். பசிக்கிறவனுக்கு சாதம் போடட்டும், அதற்காக சாப்பிட்டு கொண்டிருக்கிறவனின் வயிற்றில் அடிக்க வேண்டியதில்லை. சமதர்மம் அபேதம் என்ற பரம உத்தமமான தத்துவங்கள் இப்போது விபரீதமாக நடைமுறைக்கு வந்து கொண்டிருப்பதில் ஒரு அம்சம்தான் இதுவும். ஜாதிகள் போக வேண்டும் என்பவர்களே தங்களுடைய கல்வி உத்தியோக கொள்கைகளால் ஜாதிகளை ஆழமாக அழுத்தமாக முத்திரை போட்டு கெட்டிப்பது இந்த விபரீதத்தில் பெரிய விசித்திரம்.